ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். 80வது வருஷம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து பெரிய ஹீரோயினாக வள வந்தவங்க தான் ரஜினி கமல் சார் பொருள்லாம் வந்து வள வந்தவங்க தான் ஸ்ரீபிரியா. இப்போ அவங்க பொண்ணு ஸ்னேகாவுக்கு வந்து திருமணம் முடிஞ்சிருக்கு. அப்போ வந்து எல்லாருமே வந்து அவங்க திருமணத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ எல்லாருமே வந்து பழைய நடிகர்கள் நடிகை எல்லாத்தையும் எல்லாருமே சந்தோஷம் அடைஞ்சாங்க. பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. எல்லா நடிகைகளையும் பழைய புதுசு எல்லா சினிமாக்களுக்கும் பிரபலங்கள் அத்தனை பேரும் வந்து வந்திருந்தாங்க. தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு 300 படத்துக்கு மேலே வந்து இவங்க ஹீரோயினாக நடித்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. சுஹாசினிலாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. ராதிகா சரத்குமார், அப்புறம் பார்த்திங்கன்னா குஷ்பு, அப்புறம் வந்து சிவகுமார் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே கலந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தர் பார்த்தா அதுக்கு திருமண விழாவில் தான் வந்து ஒருத்தர் பார்த்து பார்த்துக்க முடியும். எல்லாருமே வந்து சந்தோஷமாக கலந்துக்கிட்டாங்க. வந்து ஒருத்தர் பார்த்து பார்த்து பேசி அதுக்கு தான் வந்து 4 கல்யாணத்துக்கு போகும்போது தான் எல்லாருமே வருவாங்க. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி சந்தோஷமாக பார்த்தா எல்லாருமே வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே மூத்த நடிகர் சிவகுமார் அவங்க பாருங்கள், அத்தனை ஹீரோயும் அத்தனை பேர் இருக்காங்க. எல்லாருமே பழைய ஹீரோயின் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நக்மா அவங்களாம் வந்திருந்தாங்க. சரத்குமார், நக்மா, ரம்யா கிருஷ்ணன் எல்லாருமே வந்து கல்யாணத்தை வந்து பெரிய லெவலில் நடத்திடுவாங்க. வந்து எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. வந்து பிடிச்ச மறக்காமல் வந்து என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்க துரு விக்ரம், விக்ரமோட பையன் ஸ்னேகா பாருங்கள், ஸ்னேகா வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க.